கீரை துவையல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு மூணு வகையான கீரை எடுத்திருக்கேன். கொத்தமல்லி, பொன்னாங்கண்ணி, வல்லாரை. பொன்னாங்கண்ணி இது, கொத்தமல்லி இருக்கு பாருங்க, வல்லாரை கீரை இது, வல்லாரை. எல்லாத்துலேயும் கொஞ்சம்தான் இருக்கும், ஏன்னா இது என் வீட்டில் வச்சது. நான் ஆல்ரெடி மாடி தோட்டம்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டுனேன், அதில் மாதிரி வீட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக முளைச்சது. அவசரத்துக்கு வந்து குழந்தைங்களுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக தான் இருந்தாவே போதும். ஸோ நான் அந்த மூணு கீரையிலையும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்திருக்கேன். அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். மூணு சேர்ந்து ரொம்ப சத்து, எல்லாமே நிறையா இருந்தால் தான் போடணும்னு இல்லை, மூணு கொஞ்சம் கொஞ்சம் அளவு இருந்தால் கூட எல்லாம் சேர்த்து கூட நல்லா வெரைட்டியாக கீரை எல்லாத்தையும் போட்டு நல்லா சத்தானது பண்ணலாம் குழந்தைங்களுக்குங்கிறதுனால. மூணு வகையான கீரை எடுத்துக்கோங்க. நான் வந்து வெங்காயம் வந்து சின்னதாக இருக்கும் இல்லைங்களா, பெரிய வெங்காயம், அதில் வந்து ஒரு நாலு வெங்காயம் எடுத்திருக்கேன். பூண்டு ஒரு ரெண்டு மூணு பல்லு பூண்டு, ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, தக்காளி ஒன்று ஆனால் பெரிய சைஸு எடுத்துக்கோங்க. அப்புறம் உப்பு கொஞ்சம், மிளகாய் வந்து போடலை குழந்தைக்குங்கிறனால மிளகாய் போடல. நீங்கள் உப்பு வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு, சப்போஸ் காரம் ஓகே அப்படின்னா நீங்கள் போட்டுக்கோங்க. உப்பு கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. நான் வந்து புளி ஆட் பண்ணல, உங்களுக்கு தேவையான புளி ஆட் பண்ணிக்கோங்க. குழந்தைக்கு செய்யறதுனால நான் இவ்வளவுதான் சிம்பிளா தான் வச்சு செய்யறேன். உங்களுக்கு இதே வந்து பெரியவங்களுக்கு செய்யணும் காரமா அப்படின்னா மிளகாவும் புளியும் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க, அவ்வளவுதான். இப்ப எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம். படசட்டி வச்சுக்கலாம், நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்ப நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் முன்னே சொன்னேன் குழந்தைக்கு செய்யறதுனால நான் வந்து ஆரோக்கியமா செய்யறது. ஸோ நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் சீரகம் கொஞ்சம், உளுந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. சீரகமும் உளுந்தும் கொஞ்சம் பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்ப வெங்காயம் பூண்டும் சேர்த்துக்கலாம். வெங்காயமும் பூண்டும் போட்டேன், நல்லா வதங்கிட்டேன். வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிட்டோம், பாருங்க. நான் ஒரு கீரை எக்ஸ்ட்ரா சொல்ல மறந்துட்டேன், இதுலயே ஆல்ரெடி மூணு கீரை இருக்கு. அதுவும் இல்லாம நான் கருவேப்பிலையும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன், ஒரு ஒரு கொத்தளவு. எதுக்காகனா கருவேப்பிலை குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்க முடியாது, அதை வந்து இந்த மாதிரி சட்னி மாதிரி செய்யும்போது அதையும் கூட சேர்ந்து அரைச்சிக்கிட்டோம்னா ரொம்ப நல்லது. சின்ன வயசுலேருந்து அதுங்க பெருசானா இப்போ சாப்பிட்லன்னா கூட இந்த மாதிரி கொடுத்துட்டோம்னா அவங்களுக்கு ஹெல்த்தியாக உள்ள போயிடும். ஸோ இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். பாருங்கள் இந்த க்ரீன் இதுலேயே இப்போ ஃபோர் கீரைஸ் இருக்குது, இதெல்லாமே ரொம்ப ஹெல்த்தியானது. ஸோ சாப்பிடாம அடம் பிடிக்கிற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி சட்னியாக செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிட்டுருக்கு, வெங்காயம் தக்காளி ஒருவே கொஞ்சம் வேகமாக வதங்கிடுச்சுன்னா நம்ம அந்த கீரையை போட்டுடலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும், ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து கீரை எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம், கல்லுக்கு சேர்த்துக்கிட்டேன். இதெல்லாம் கல்லுக்கு சேர்த்துக்கிட்டேன், கூலுக்கு வேறு கல்லுக்கு தான் உடம்புக்கு நல்லது. எப்பவுமே முடிவாக இருக்கும், எல்லா சாப்பாட்லேயும் கல்லுக்கு சேர்த்துக்க பாருங்க. வெங்காயம் நல்லா வரைஞ்சி வச்சு கீழே சேர்த்துக்கலாம். நீங்கள் கீழே விட்டு சேர்த்துட்டேன். இப்போ நான் சொல்லிட்டேன் நாலு கீழே சேர்த்துருக்கேன், அந்த மாதிரி ஒவ்வொரு கீழே தான் எல்லாமே செஞ்சு சாப்பிட்ருக்கேன். ஆனால் இதில் நாலு வகையான கீரை இருக்கு, இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். பெரியவங்கன்னா ஒரு கீரை மட்டும் தனியாக போட்டு அரைச்சி சாப்பிடலாம், ஆனால் குழந்தைங்களுக்கு அப்படி கொடுக்கணும்னு நம்ம நினைக்கிறாங்க. முடிஞ்ச வரைக்கும் சத்தான தான் கொடுக்கணும். ஸோ இதில் இருக்கிற இந்த நாலு கீரையுமே சாப்பிடுவீங்க. ஸோ ரொம்ப நல்லது, அதனால் நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி இது மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. கீரை நல்லா வதங்கிடுச்சு, பாருங்க நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அரைச்சிக்கலாம், ஆற விட்டுட்டு அரைச்சிக்கலாம். ஆறுனதுக்கப்புறம் நான் அரைச்சிட்டு எப்படின்னு காட்டுறேன். நல்லா ஆறுனதுக்கப்புறம் இப்போ அரைச்சி வச்சிச்சு, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், நல்லா வாசமாக இருக்குது. இதில் நாலு வகையான கீரையினோட சத்து இருக்குது.
நீங்களும் உங்க வீட்டுல செஞ்சு பாருங்க, ரொம்ப டேஸ்டா இருக்கும். உங்க குழந்தைங்களுக்கு அடிக்கடி கொடுங்க, ரொம்ப நல்லது. செஞ்சு பாருங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்த கமெண்ட்ஸ் என்னன்னு சொல்லுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.